எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனல் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு மார்னிங் மூன். உங்களை வரவேற்பது திரு பாபு மந்திரம் மூர்த்தி சார். ஒரு சோகமான ஒரு நிகழ்வு, அதாவது பிச்சைக்காரன்னு ஒரு படத்தில் வந்து விஜய் ஆண்டனி, நடிகர் விஜய் ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு தனி கூட்டம் சேர்த்த ஒரு ரசிகர் கூட்டம், அவருக்கு அவருடைய ஆடுவர்க்கு அந்த படத்தோட நடிப்பால் சேர்ந்த கூட்டம்னு சொல்லலாம். ஏன்னா பிச்சைக்காரன் படத்தை பொறுத்த வரையும் அவரோட மெயினான ரோல் அம்மாவுக்காக ஒரு பிச்சைக்காரனாக போய் அந்த கேரக்டரில் வாழ்ந்திருப்பார். தான் அம்மா வந்து பொழைக்கணுங்கிறதுக்காக, அதாவது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓட பையன் வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வரும்போது அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போயிடுது, அதுக்காக பிச்சைக்காரனாகவே ஒரு சித்தர் சொன்னோன்னே பிச்சைக்காரனாகவே வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா பொழைச்சிருவாங்க. இப்படி ஒரு ஸ்டோரியில் அவர் பயங்கரமாக நடிச்சிருப்பார். ஆனால் இவரை பொறுத்தவரை இவரோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாள். ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இவர் வந்து எப்படின்னா மியூசிக் டைரக்டராக அவர் இல்லை, ஆரம்பத்தில் வந்து சும்மா இந்த கீபோர்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சவுண்ட் இன்ஜினியர் படிச்சுட்டு மியூசிக் டைரக்டராக ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மியூசிக் டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் நடிகரானவர். இவரை பொறுத்த வரைக்கும் பல படங்களில் வித்தியாசமான ஒரு ரோல், நம்ம சாமானிய மக்களை அப்படியே நிகழ்வு அவங்களோட நிகழ்வை வந்து படமாக ஆக்கிற ஒரு கேரக்டர். நம்ம கூட இருந்தால் ஒரு கேரக்டர் எப்படி இருக்கும் அந்தமாரி ஒரு ஆக்டிங், ஒரு சிம்பிளான ஒரு ஆக்டிங். விஜய் ஆண்டனி வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் போட வந்துட்டு அவர் வந்து அந்த இதில் நிறைய சொல்லியிருக்கிறார். அந்த இதில் வந்து எப்படின்னா அவர் மியூசிக் போட வந்தப்போ நிறைய ஸ்ட்ரகிளில் இருந்தார். அந்த பாட்டுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட் ஆக ஆரம்பிச்சு ஆனாலுமே பெருசாக சம்பாதிக்கலைன்னு சொன்னார். நான் நிறைய ஃபேமஸ் ஆனால் கூட என்கிட்ட அவ்வளோ பெரிய சம்பாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் நான் ஒரு நடிகனானதுக்கப்புறம் எனக்கு அந்த சம்பாத்தியம் இருந்துச்சு, ஒரு படம் ரெண்டு படத்துலேயே வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அதாவது மியூசிக் டைரக்டராக நான் ஸ்ட்ரகிள் பண்ணப்போ கிடைக்காத ஒரு வரவேற்பு எனக்கு நடிகனாகப்போ கிடைச்சது அப்படின்னு சொன்னார். ஆனால் மியூசிக் டைரக்ஷனில் வந்து அவர் நல்லா அவருடைய தனி பாட்டு எல்லாம் அதனால் நாக்கு முக்கங்கிற பாட்டெலாம் எங்கேயோ போய் ரீச் ஆகிடுச்சு. அந்த டயத்தில் அந்த பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் ரீச் ஆச்சு. அது அந்த ஈக்குவலண்டாக பாட்டு இப்போ கூட இல்லைன்னு சொல்லலாம் அந்த டப்பாக்கு. அது மாதிரி நிறைய பாட்டு, அதே மாதிரி அவர் இந்த இன்னொரு படத்தில் அந்த பாட்டில் காப்பி அடித்தாருன்னு சொல்லி, ஆனால் அது வந்து அந்த டைரக்டர் தான் கேட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அவர் தானே விஜய் ஆண்டனி தானே அந்த படத்தில் பாட்டு. அவர் நிறைய இது பாடல்கள் வந்து நல்ல நல்ல பாடல்கள் கொடுத்துருந்தார். நடிப்புலையும் நிறைய விஷயங்களை பண்ணார், வித்தியாசமான ஒரு நடிப்பும் கொடுத்துருக்காரு. விஜய் ஆண்டனிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு, அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து விஷயம் என்னென்னா அவர் வந்து ஒரு படகுல பிச்சைக்காரன் டூக்கு போனார். பிச்சைக்காரன் அது வந்து ஒரு சாங்ஸ் ஷூட்டிங் தான். அது சாங்ஸ் ஷூட்டிங்கில் ஒரு ரியாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக மலேசியாவில் உள்ள ஒரு ஐலாண்டில் ஹை ஸ்பீடு அந்த வாட்டர் போட் இருக்குல்ல, பைக் போட், அதில் வந்து ஹை ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற மாரி ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஒரு சோகம் என்னென்னா அந்த இடத்துல நடந்த ஆக்சிடெண்ட் இன்சிடெண்ட்டால் அவர் அந்த டயத்தில் கொஞ்சம் நீச்சல் தெரியாதால அவர் கடலில் உள்ளே விழுந்துட்டார். அவரை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கே அவர் கண்டுபிடிச்சி அவர் ரெக்கவர் பண்ணுறதுக்கே ஒரு 1 hour 2 hours ஆகிட்டுங்கிறாங்க. அதில் முக்கியமானது அவருக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது தான். அவர் நீச்சல் தெரியாதுங்கிறதையும் சொல்லலையா, அவர் லைஃப் ஜாக்கெட் வந்து லைஃப் ஜாக்கெட்டும் போடலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவர் வந்து அந்த தற்காப்பு இது இல்லாமல் போனார். ஆனால் அந்த இதில் வந்து அவருக்கு முகத்தில் ஒரு சைடு ஃபுல்லாக அடி வாங்கிடுச்சுன்னு சொன்னாங்க, பல் போயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சினிமா நடிகனில் வந்து இப்போ நடிப்பில் இதாகி வந்துருக்கிற இடத்துல வந்து நமக்கு இந்த பல்லு போகிறது முகத்தில் அடிபடுறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய ஒரு ட்ராஜடி தான் ஃபஸ்ட்டு. செகண்டரி அவர் வந்து உயிருக்கே ஆபத்தான நிலையில் தான் போனதாக சொன்னாங்க. அங்கே உயிருக்கு ஆபத்தாகி போய் அதுக்கப்புறம் திருப்பி அவர் ஐசியூ வார்டில் தான் இருந்தார். அப்புறம் வேறு அவருக்கு அந்த ஸ்டேஜ் வந்து அடுத்த ஸ்டேஜ் இப்போ ஆப்ரேஷனுக்கு வந்து இதெல்லாம் கிளியராகி வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்பிக்கையாக தான் இருக்காங்க. அது வந்து ஒன்றும் இன்னும் சுயநலவு இதாகலான்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை அந்த டயத்தில் ரசிகர்கள் எல்லாமே கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தாங்க ஒரு நல்ல மனிதன் திரும்ப வர. எனக்கு தெரிஞ்சு நோ ஹேட்டர்ஸ் அவருக்கு, அவர் ஹேட்டர்ஸ் கிடையாது, அவர் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதன். நான் யாருக்காவது ஏதாவதுனா கூட உதவக்கூடிய ஒரு நல்ல மனிதன். கண்டிப்பாக நம்ம எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிப்போம். இன்னொருபடி விஜய் ஆண்டனி, இல்லை விஜய் ஆண்டனியை பற்றி சொன்னால் இன்னொரு அந்த வரிசை அவருடைய படங்கள் ஒவ்வொரு படமும் பாருங்களேன், ஒவ்வொரு படத்துலையும் வந்து அவருடைய என்ன அவருடைய நேச்சருக்கு என்னவோ அந்த மாதிரி படங்கள் தான் எடுத்தார். இப்போ இடைப்பட்ட காலத்தில் தான் ஒரு 2-3 படம் வந்து கொஞ்சம் அவருடைய நேச்சர் மீறின படங்கள் கொஞ்சம் எடுத்தார். அது எந்த அளவுக்கு போச்சுன்னு தெரியல.
ஆனால் அவர் எடுத்த படங்களில் மேக்ஸிமம் அவருடைய கேரக்டர் ஒத்த படங்களாக எடுத்ததுனால அமைதியாக இருப்பான், ஆனால் உள்ளு பயங்கர விஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவரோட ஃபேஸ் அந்த ஃபேஸ்க்கு கரெக்டாக சூட் ஆகிற படத்தை எடுத்துக்கிட்டார். நடிப்பில் பெரிய புலி இல்லைனாலும் அவருக்கும் இப்போ சில பேர் வந்து பாடல்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில பாடல்கள் தான் வரும், ஆனால் அந்த பாடல்கள் மாத்திரமா பாடி அவங்க வந்து அவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக இருப்பாங்க. ஆனால் அதுக்காக அவங்க மற்ற பாடல்கள் பாடலை அப்படின்னு. ஆனால் இவரோட நடிப்பை பார்க்கும்போது சாமானிய ஒரு மனிதன் அந்த ஒரு கேரக்டரில் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பாகவே நடிப்பார். நான் அதான் சொல்லலாம், அவருடைய இதுக்கு அவரை மீறின கதை ரெண்டு கதை பண்ணாரா அது வந்து அந்த அவ்வளோக்கு இதால் கான்ட்ரவர்சி இருந்துச்சு. ஆனால் அவருக்கு ஒத்த கதைகள்லாம் அவர் பண்ணும்போது ரொம்ப நல்லா அதுக்கு நமக்கு சிங்க் ஆகி போன ஒரு கேரக்டர்ஸ் இருந்துச்சு. அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல நடிகரும் கூட, நல்ல இது மியூசிக் டைரக்டரும் கூட, நல்ல பாடகரும் கூட, பாடுவார்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு பாட்டு பாடிருக்கிறாருன்னு எனக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அந்த இடத்துல விழுந்ததுக்கு அப்புறம் வந்து அன்கான்ஷியஸில் இருந்து இப்போ கான்ஷியஸுக்கு வந்து இப்போ வந்து அவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த டீத்து எல்லாமே திரும்பவும் ஜெர்மனோ இல்லை மலேசியாலேயோ அவங்க பார்த்துக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் அங்கே நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நார்மலாகி சுசீதரன் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தார், வகந்திகளை எதுவும் கலப்பாதீங்க, அவர் இன்னும் நார்மல் ஆகிட்டார், எல்லாம் உள்ள இறைவனை நாங்களும் வேண்டிகிட்டு இருக்கோம், கண்டிப்பாக ரெக்கவரி ஆகி திரும்ப கம்பேக் அகெயின் விஜய் ஆண்டனி கம்பேக் நார்மலாக கண்டிப்பாக வந்துடுவார். இல்லை அவர் கொஞ்சம் போராட்ட குணம் உள்ளவர் தான், அவர் லைஃப்லேயே நிறைய ஒர்க்ல வைஸ்லேயும் நிறைய பண்ணியிருக்காரு. இது மாதிரி லைஃப் கேரக்டர்லேயும் அவர் நல்ல போராட்ட குணம் வந்து அவர் கண்டிப்பாக இருக்கும். அவர் வந்து கம்பேக் கொடுப்பாரு, சூப்பரான ஒரு படம் ஹிட்டு கொடுப்பாரு, நல்ல பாடல்களையும் நமக்கு இனியும் தருவார்னு வேண்டிக்கலாம். இப்போ விஜய் ஆண்டனியோட பிச்சைக்காரன் 2 வந்து ஆல்ரெடி ட்ரெய்லர் லான்ச் ஆகிடுச்சு. அந்த ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து வந்து அவர் வந்து ஒரு பிச்சைக்காரனாக மேக்கப்லாம் போட்டு திரும்ப பிச்சைக்காரனாக போகிற மாரி அந்த ஒரு ட்ரெய்லர் லான்ச் ஆச்சு. இல்லை அதாவது பிச்சைக்காரன் படத்தை வந்து எல்லாருக்கும் விருப்பப்படுறதுக்கு ரீசன் என்னென்னா ஒரு பெரிய பணக்காரன் வந்து ஒரு அது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக எடுக்கிறது தான். கொஞ்சம் நிறைய இது சினிமாவுக்கு மாற்றினாலும் அது உண்மை சம்பவத்தை அடிப்பேன். அப்போது அந்த பிச்சைக்காரனாக இருக்கும்போது இருந்து உண்மையான ஆள் வந்து ஒரு பெரிய லெஜண்ட் அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் லைஃப்பில் அப்படிங்கிறது தான் எல்லோரும் ஃபீல் பண்ணி பார்த்த படம். அது நல்ல படம், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். பிச்சைக்காரன் 2 கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம், ஏன்னா அந்த கான்செப்டே நல்லா தானே இருக்கும். எனக்கு என்னென்னா இந்த ஒரு சாங்ஸ் ஷூட்டிங்க்கு எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான். இன்னொன்று லைஃப் ஜாக்கெட்டு கண்டிப்பாக போட்டிருக்கோம் ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கு. ஆமாம் ஆமாம், ஏன் லைஃப் ஜாக்கெட் போடல? ஏன்னா சில ஷூட்டிங்கில் வந்து இந்த சேஃப்டி சீக்வன்ஸ் வந்து மிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்தியன் 2லேயும் இந்தமாரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ வர சினிமாக்களில் ஏன் வந்து சேஃப்டியை வந்து அவங்க ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ண மாட்டுறாங்க? ஆமாம், இல்லை அவங்க மெஷர்மெண்ட் பண்ணலன்ட்டு இல்லை, எல்லோரும் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவர் அதை சில இதை எடுத்துக்கலன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அது அதை அவர் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணி ஏன் அப்படி பண்ணார்? விதி நம்மளுக்கு சில விஷயங்களில் நம்ம பிரச்சனைகளில் கொண்டு போய் விடுதுன்னா அப்படி தான். ஆக்சுவலாக என்ன தான் நம்ம ஒரு மனிதன் வந்து சினிமாவில் போராடி தான் சாதிக்கிறான். அப்போ அந்த போராட்டத்துக்கும் மிஞ்சின ஒரு நல்ல லைஃப்பை போய் சினிமாவில் போய் அடையும் போது அவன் உடலை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். அந்த கான்ஷியஸ் கண்டிப்பாக எப்போதும் இருக்கணும். ஒரு விஜய் ஆண்டனி ஒரு எல்லாருக்கும் பிடித்த மனிதர், நல்ல மனிதர், கண்டிப்பாக அவர் திரும்ப கம்பேக் ஆகணும்னு எல்லாருமே வேண்டுவாங்க. நம்மளும் அவர் கூட எல்லாரும் கூட சேர்ந்து வேண்டுறோம். ஸோ இட் வில் பி ஹேப்பன். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். பை.